வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் பியூ டிஃபைனிங். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வந்து வித்தியாசமான ஒரு வீடியோ பண்ண போறோம். அது வேற ஒண்ணு இல்ல, என்னோட அக்காவோட ஃபேஸ்ல வந்து இந்த டெர்மா செக்ஷன் போர் கிளீனிங் டிவைஸ் வந்து யூஸ் பண்ண போறேன். இது பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா வர்க் ஆகும் அப்படின்னு வந்து பல இடத்துல படிச்சிருக்கேன். ஆடும் அந்த மாதிரி வந்திருந்தது. சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். அமேசான்ல நான் வாங்கும் போது அரௌண்ட் 600 சம்திங் ருபீஸ்ல இருந்தது. நான் ஆல்ரெடி நம்மளோட அமேசான் ஹால் வீடியோ வந்து நான் போட்டப்ப இதையும் வந்து காமிச்சிருந்தேன். அப்ப வந்து ஓகே ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு என்னோட அக்கா முகத்துல வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. என்னை விட அவ ரொம்பவே பயப்படுறா. ஏன்னா வந்து இது ஒரு மிஷின், ஃபேஸ்ல வச்சு ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுமான்னு ரொம்ப ரொம்ப பயப்படுறா. நான் வந்து கெஞ்சி கூத்தாடி அவளை வந்து உட்கார வச்சிருக்கேன். சோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோல பார்த்தலாம் வாங்க. இந்த டெர்மா செக்ஷன் போர் கிளென்சிங் டிவைஸ்ல இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வருது. அது கூடவே வந்து 4 ஹெட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து ஸ்மால் ஹெட், லார்ஜ் ஹெட், ஓவல் ஹெட் அண்ட் சோனிக் ஹெட். அதுலயே வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி எல்லாம் இந்த ஹெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து ஸ்மால் ஹெட் பாத்தீங்கன்னா எவ்ரிடே யூஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப குட்டியா இருக்கு. நம்ம முகத்துல அப்படியே இந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நம்ம போர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற போர்ஸ்குள்ளார இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே எடுத்துட்டு நம்ம ஸ்கின்ன வந்து உள்ளார இருந்து க்ளோ பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நிறைய படிச்சேன். சோ இப்ப இதை வந்து நான் அக்கா முகத்துல வந்து டெஸ்ட் பண்ணும் போது நிறைய பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் அப்படியே பயங்கரமா ரிமூவ் ஆச்சு. சர்ஜிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் தான். அதுவும் மூக்க சுத்தி அப்படியே கருகருகருன்னு இருக்கும். சோ அத வந்து இன்னைக்கு ஒரு 50% ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிங்லயே வந்து நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். அவளுக்கு அந்த இடம் பண்ணும் போது ஒரு மாதிரி கூச்சிச்சு, ரொம்ப பயந்தும் போனா. அப்புறம் பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹெட் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது லார்ஜ் ஹெட் வந்து போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த பிளாக் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு. அந்த ரிமூவல் மெத்தட் வந்து அந்த ஹெட் வந்து ரொம்பவே பெருசா இருந்தது. அதோட வேக்யூம் வந்து ரொம்ப அதிக ப்ரெஷர் கொடுத்தனால அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஸ்கின்னே இழுத்துருமோ அப்படின்னு மாதிரி பயந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. சோ உடனே அவ சொன்னா, பிளீஸ் ஸ்டாப், எனக்கு வேணாம் வேணாம், இது வேணாம், நீ வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஹெட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது, இந்த ஹெட் வேணாம், எனக்கு வேணாம் அப்படின்னு மாதிரி ரொம்ப பயந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அந்த ஹெட்டையும் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து என் கையில மீறி அவ ஸ்கின்னுக்கு போய் இழுத்து அப்படியே வந்து புல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கின்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதை நான் ட்ரை பண்ணிட்டு நான் வேற வீடியோல உங்களுக்கு சொல்றேன். பட் அடுத்தவங்களுக்கு இது வந்து பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரோல்டா தான் நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கின் வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ லார்ஜ் ஹெட்ல அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அப்பவே நிறுத்திட்டேன். இந்த சோனிக் ஹெட்னு ஒண்ணு இருக்குங்க. சோனிக் ஹெட் வந்து ட்ரை ஸ்கின்ல ஒர்க் பண்ணுமா இல்ல ஆயிலி ஸ்கின்ல ஒர்க் பண்ணுமா அப்படின்னு வந்து அதை வந்து மென்ஷனே பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ட்ரை ஸ்கின்ல வந்து ஒர்க் பண்ணும் போது எனக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையா இருந்து அப்புறம் டெட் ஸ்கின் செல்ஸ் அப்படியே மீனோட செதல் வந்து உறிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி உரிய ஆரம்பிச்சது, அப்படியே புடிய தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சரி, இந்த ரொம்ப ட்ரையா இருக்கு, ஸ்கின் வந்து ஸ்கிராச் ஆயிடுமா, ஸ்கின் வந்து வேர் அண்ட் டேர் பண்ணிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. சரி, நீ வந்து ஒரு க்ரீம் போட்டுட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த க்ரீம் போட்ட உடனே அவ ஸ்கின்ல வச்சு ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல அவளுக்கு வந்து கட் ஆயிடுச்சு. அதாவது கொஞ்சமா அந்த சக்ஷன் ஜாஸ்தி பட்டு அந்த இடத்துல வந்து கட் ஆச்சு. சோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கையில வந்து
நீங்க வந்து வர்க் பண்ணி பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஓகே உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வருதான்னு பாருங்க அதுக்கு அப்புறம் ஸ்கின்ல வந்து வர்க் பண்ண ஆரம்பிங்க பிகாஸ் நீங்க எடுத்த உடனே டக்குனு ஸ்கின்ல போயிட்டீங்கனா உங்களுக்கு வந்து டப்புனு கண்ட்ரோல் கிடைக்காம சம்டைம்ஸ் அது வந்து ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தா கட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு இப்ப அக்காவோட ஃபேஸ்ல வந்து நான் எடுத்திருக்கேன் போட்டோ அவங்களுக்கு அந்த ஸ்கிராச் ஆனது நான் காமிக்கிறேன் பாருங்க சோ எண்ணெய் போடுற வரைக்கும் இது வந்து ரொம்பவே வந்து ஒரு பிராக்டீஸ் பண்ண பிறகு தான் நாம வந்து அப்படியே ஃப்ளோல வந்து யூஸ் பண்ண முடியும் எடுத்தோம் கவுத்தோம் டப்புன்னு நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது அண்ட் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் போச்சா அப்படினு கேட்டிங்கனா எண்ணெய் போடுற வரைக்கும் சஜிக்கு பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து 50% வந்து குறஞ்சிருக்கு அக்கா போடுற வரைக்கும் ஒரு 3 நாள் சிட்டிங் வந்து தொடர்ந்து உட்கார்ந்தாதான் அது கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் ஆகும் நான் இது வாங்குறது 600 to 700 ரூபீஸ் இருந்தது அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா விலை வந்து 359 அப்படினு சொல்றாங்க சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச்ல வந்து கிடைச்சிருக்கும் போல இருக்கு சோ உங்களுக்கு எது பெஸ்ட் பிரைஸோ அப்ப நீங்க வந்து பார்த்து நீங்க இந்த டெர்மா செக்ஷன் வந்து வாங்கிக்கலாம் இதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்க வேணால வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க சோ எஸ் மை டியர் फ्रेंड्स இந்த வீடியோ இங்க முடிது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நல்ல நிறைய வீடியோஸ் வரும் உங்களை வந்து மீட் பண்ணா until then take care bye bye